வணக்கம் நண்பர்களே, இதுதான் தமிழ் ட்விட்டர் சேனல். நான் வந்து ஜிகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெர்டிலைசேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ ஆண் பெண் அப்படின்னு அவங்க குறிக்கிறாங்கன்னா, நான் ஆண்றதை வந்து சதுரமாகவும் பெண்றதை ஒரு வட்டமாகவும் நான் இது பண்ணிக்கிறேன். கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஈக்குவல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதே சகோதரன் சகோதரி அப்படின்னாங்கன்னா அவங்கள நான் பிரித்து எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஸ்லைட் கோடு மாதிரி போடுவேன். இதே மகன் மகன் மகள் அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரைட் கோடு மட்டும் போடுவேன். சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். கீதா என்ற ஒரு பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறினார், அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன், எனில் கீதா அவனுக்கு என்ன உறவு? கீதா வந்து அவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீதா வந்து ஒரு பெண். ஓகேவா, நான் என்ன செஞ்சிடறேன்னா கீதா அப்படின்னும் போது ஒரு ரவுண்டு போட்டுறேன், வட்டம். அதாவது வந்து பெண்ணா நான் ரவுண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவள் ஒரு ஆணையை அறிமுகத்து இந்த பாயிண்ட் வந்து அவன் எனது தாயின், ஃபஸ்ட் என்னன்னா அவங்க அம்மா அப்படின்னு ஞாபகம், தாய் அப்படின்னா அம்மா, தாயின் தாய்க்கு, அப்போ அவங்களோட அம்மானா இது வந்து பாட்டி அப்படின்னு வரும். தாய்க்கு ஒரே மகன், ஒரே பையன் மட்டும் இருக்கான், பையன் மகன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேர் சகோதர சகோதரி. ஓகேவா, இப்போ இவங்க அம்மானா இவங்க ரெண்டு பேர் சகோதர சகோதரி. அப்போ கீதா வந்து அம்மா வழி சகோதரன் வந்து மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ மாமா இவருக்கு என்ன வேணும்னா மருமகள், இவருக்கு என்ன வேணும்னா மருமகள். இவர் வந்து கீதாவுக்கு வந்து மாமா, ஆனால் மாமாவுக்கு கீதா என்ன வரும், மருமகள் வரும். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். தீபிகா புகைப்படத்தில் உள்ள ஒரு ஆணை காட்டி அந்த ஆண் யாரெனில் என்னுடைய தாத்தாவுடைய ஒரே மகனின் மகன் என்று கூறினார், எனில் அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டான்னா தீபிகா அப்படின்னா என்னுடைய தாத்தா. இப்போ தீபிகா வந்து ஒரு பொண், அவளோட தாத்தா. ஓகேவா, தாத்தா அவளை சொல்லிட்டா என்னுடைய தாத்தாவோட ஒரே மகன் அப்படின்னா ஒரே மகனின் மகன், அப்பா தாத்தாவோட மகன் அப்பா. இவ வந்து மக, தீபிகா வந்து மக, அவளுக்கு ஒரே தாத்தாவோட ஒரே மகனின் மகன். ஓகேவா, பையன் மகன். அப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது, சகோதர சகோதரி தானே. அடுத்து அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு, அந்த ஆணுக்கு தான் தீபிகா என்ன உறவுன்னு கேட்டிருக்கான். அப்போ தீபிகா வந்து அவனுக்கு என்ன உறவாக இருக்கும், சகோதரியாக இருக்கணும். இது நல்லா இந்த இடத்த வந்து புரிஞ்சுக்கணும், க்வெஸ்சனை வந்து தெளிவாக புரிஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சகோதரன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன வச்சுருப்போம், தீபிகா தான் என்ன உறவுன்னு கேட்குறாங்கன்ட்டு சகோதரன் டிக் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு, ஆணுக்கு தான் தீபிகா என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ சகோதரி தானே தீபிகா அந்த ஆணுக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ வந்து ஆன்சர் இஸ் சகோதரி. ஸோ க்வெஸ்சன் நல்லா பார்த்துட்டு தான் நம்ம வந்து சூஸை வந்து எடுக்கணும். அடுத்த தேர்ட் க்வெஸ்டின், ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆணை பார்த்து வித்யா என்ன சொல்லியிருக்கான், வித்யா அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன். என்ன சொல்லியிருக்கானா, அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறியிருக்கா. அப்போ அந்த ஆண் வித்யாவுக்கு என்ன உறவு, அந்த ஆண் வித்யாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எப்பயும் போல் வந்து ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆணை பார்த்து வித்யா, வித்யா யார், பெண், இது வித்யா. ஒரு ஆணை பார்த்து அவர் என் அம்மாவின், அவங்க அம்மாவோட அப்பா. ஓகே, அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, சரி 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 சரி, அம்மாவின் அப்பா, அம்மாவோட அப்பானா தாத்தா. ஓகேவா, ஞாபகம் வச்சு வந்து இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து ட்விஸ்டரும் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அம்மாவின் அப்பா யார், தாத்தா, தாத்தாவோட ஒரே பையன், இது வந்து தாத்தாவோட பையன். அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து என்ன உறவு, சகோதரன் சகோதரி. மொதல் க்வெஸ்சன் மாதிரியே தான் இருக்குது. ஓகேவா, சகோதரன் சகோதரி. அப்போ இந்த ஆண் வித்யாவுக்கு என்ன உறவு, வித்யாவுக்கு என்ன உறவு, மாமா. மொதல் பார்த்தா அதே க்வெஸ்சன்னு. அப்போ வந்து அதில் பார்த்துருந்தோம், இது அதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மாமா வந்து வித்யாவுக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க, மருமகள் வந்துச்சு. இப்போ வித்யாவுக்கு இந்த ஆண் என்ன வரும்னு கேட்கும்போது மாமா. ஸோ ஆன்சர் இஸ் மாமா. ஓகே, தெளிவாக அடுத்து என்னன்னா
கோபி சரண்யாவும் ஒரு ஆணை காண்பித்து, இவர் என் அப்பாவின் நச்சுவோம் இவர் என் அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகன் எனில் கோபியின் அந்த ஆணுக்கும் எனில் கோபிக்கும் அந்த ஆணுக்கும் என்ன உறவு? அவ்வளோதான். ஓகே சரி, இது எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு கோபி அப்படின்றது ஆண், அவர் என்ன சொல்லி கோபின்றது ஆண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் அப்பா அதுவும் ஆண் அப்பான் டாப்பில், அடுத்து அப்பாவின் மனைவி, ஓகே மனைவி அது கோபியோட அம்மா தான் ஓகேவா, ஒரே மகனின் மகன், இப்போ அவங்க அப்பாவோட மனைவியோட ஒரே பையன் கோபி தான். கோபியோட பையன் என்னவா இருப்பா? கோபியோட பையன் அவன் மகன் தானே. அப்போ கோபிக்கும் இந்த ஆணுக்கும் என்ன உறவு? கோபிக்கு வந்து மகன். அப்போ ஏதான் ஆன்சர்? ஸோ க்வெஸ்சன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டாலும் இதை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து, ஒரு ஆணை பார்த்து மலர், இவர் எனது கணவருடைய நினச்சிக்கோ எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஆண் என்ன உறவு மலருக்கு என்ன உறவு? ஓகே, ஒரு ஆணை பார்த்து மலர், மலர் ஃபஸ்ட்டு யார்? ஒரு பெண். ஓகே, இதான் வந்து மலர். என்ன சொல்லுவாங்க, எனது கணவருடைய, ஓகே கணவர்னா அப்படின்னா ஈக்குவல் போட சொல்லியிருக்கேன், இதான் வந்து அவரோட கணவர், கணவருடைய மனைவி, திருப்பி அவளே தான் சொல்லியிருக்கா ஓகேவா, கணவருடைய மனைவியின் மகளுடைய, அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவாக தான் வரும் மகள். ஓகே, மகளுடைய சகோதரன், மகளுடைய சகோதரனா இவங்களுக்கும் அதே தானே, பையன்தான், சகோதரன் மகன், சகோதரனின் மகன். அப்போ இவங்களுக்கு என்ன வேணும்? மலருக்கு வந்து பேரன் தானே வேணும். அந்த ஆண் என்ன மலருக்கு, மலருக்கு இந்த ஆண் என்ன ஒரு பேரன்? உங்கள் தாத்தா பாட்டி, கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரன், மகன் சொல்லிட்டாங்க, அதோட சகோதரன் இவனுக்கு வந்து பையன்தான், பையனோட பையன் பேரன்ல. ஸோ ஆன்சர் இஸ் டி, பேரன். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். விஜய் பார்த்து ரேகா, இவர் எனது அம்மாவின் அம்மாவுடைய ஒரே மகனின் மகன். ஓகே, இப்போ ரேகா, ரேகா அப்படின்னா யார்? ஒரு இதான் வந்து ரேகா, என்ன சொல்லிக்கா, அம்மாவின் அம்மாவுடைய அம்மா, அதுக்கும் அம்மானா அவர் பாட்டி, இவளுக்கு பாட்டியோட ஒரே பையன். ஓகே, அவருக்கு ஒரு பையனை, இவங்க ரெண்டு பேரும் சகோதரன் அவங்க அம்மாவோட சகோதரன். அப்போ வந்து ரேகாவுக்கு வந்து என்னன்னா மாமா ஓகேவா, அப்போ ரேகாவுக்கு வந்து மாமா, இவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரி, இவங்களுக்கு ரேகாவுக்கு வந்து மாமான்னு வருது. ஸோ ஒரே மகனின் மகன், அப்போ மகன், அப்போ ரேகாவுக்கு வந்து இவன் யாருன்னா மாமா பையன், மாமா பையன் தான் வந்து மகன் அப்படின்னு வருது. இப்போ க்வெஸ்சன் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விஜய்க்கு ரேகா என்ன உறவு? ஓகேவா, இதான் விஜய், விஜய்க்கு ரேகா என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஸோ மாமா, அப்போ ரேகாவோட அம்மா வந்து இவன் அத்தையும் சொல்லுவான், அப்போ ரேகா வந்து என்னது? அத்தை பொண்ணு இவனுக்கு. ஓகே, அப்போ வந்து அத்தை மகள், ஆன்சர் இஸ் அத்தை பொண்ணு. ஓகே, இது வந்து கிளியராக நீங்கள் வந்து போட்டு, இது வந்து பிளட் ரிலேஷன் ஒரு 4-5 சம்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த ட்ரிக்கும் இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே ட்ரிக்கு தான். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இது இப்படி கேட்பாங்க, இப்போ ஏவின் கணவர் வந்து பி, மேலும் சி மற்றும் ஏயின் தாய் டி, எனில் பிக்கு டி என்ன உறவு அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஈஸி, ஏயின் கணவர் பி ஓகேவா, அப்போ ஏயின் கணவர், ஏ வந்து அப்போ பொண்ணாக இருக்கணும், அவரோட கணவர் தான் வந்து பி. ஓகே, சி மற்றும் ஏனா சி மற்றும் ஏயின் தாய் டி, அப்போ வந்து சி, அப்போனா இவங்க ரெண்டு பேரும் சகோதரர், சி மற்றும் ஏவோட தாய் தான் டி, அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க என்னன்னா அம்மா அப்படின்றாங்க. அப்போ பிக்கு டி என்ன உறவு? பிக்கு டி என்ன உறவு? ஓகே, அப்போ
இப்போ உங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஓகே, இவங்க வந்து சகோதரன், சகோதரி ஆர் சகோதரன். இவங்களுக்கு வந்து அம்மா டி. அப்போ வந்து இப்போ மனைவி வந்து ஹஸ்பண்டோட அம்மா எப்படி சொல்லுவாங்க, அத்தைன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து மருமகள், அப்போ இவன் வந்து அத்தை. இவங்களை எப்படி காலையில் கூப்பிடுவாங்கன்னா அத்தை. ஸோ ஆன்சர் இஸ் அத்தை. ஸோ இதான் பிளட் ரிலேஷன்ஸ். இது வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸில் போடுங்க, அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது புரியலை அப்படின்னுச்சுனா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் வந்து அடுத்த ஆப்டிடியூட் ரீசன் டெஸ்ட்லாம் போடுறோம், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.